நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. இந்த தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா நேற்று நடத்தினார். இதில் பிஜேபி, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் அவைத் தலைவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருப்பதாக தெரிவித்தார். अठारह जुलाई से प्रारंभ होकर 12 अगस्त तक चलेगा. सत्र के संबंध में आज सभी दल के नेताओं से विचार विमर्श हुआ, चर्चा हुई. मैंने सभी दलों के नेताओं से आग्रह किया है, देश के हित में, देश की जनता के हित में हम देश के महत्वपूर्ण मुद्दों पर चर्चा करें, संवाद करें. நாளை தொடங்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 12 வரை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தொடரில் 24 மசோதாக்களை தாக்கல் செய்து நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதனிடையே நாளை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்கிறார்கள். இதற்காக எம்பிக்களுக்கு பச்சை வண்ண வாக்குச்சீட்டும் எம்எல்ஏக்களுக்கு பிங்க் நிற வாக்குச்சீட்டும் பயன்படுத்தப்படும். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 21 தேதி எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படும்.